வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். உடல் ஆரோக்கியத்துக்கு குறிப்பாக நம்மளுடைய உடலில் வந்து நோய் எதிர்ப்பு சக்தி நிறைய வரணும்னா சில மூலிகைகள் வந்து ரொம்ப சிறப்பாக செயல்படும். அதில் முக்கியமானது வந்து தண்ணீர் விட்டான் கிழங்கு, இங்கிலீஷில் அஸ்பரகஸ் அட்ஜன்டன்ஸ்னு சொல்லுவோம். அந்த கிழங்குடைய சில வேர் அதை எடுத்து அந்த மேல் தோலை உரிச்சிட்டு உள்ளே இருக்கிற அந்த வெள்ளை கலராக இருக்கும் அதை மட்டும் சும்மா ஒரு சுண்டு விரல் தண்டி ஒரு சின்னதாக ஒரு ரெண்டு விரலில் பிடிச்சோம்னா எவ்வளோ வருமோ அவ்வளோ பவுடராகவோ இல்லைனா ஒரு பீஸாவோ எடுத்து சாப்பிட்டோம்னா தினசரி தன்னுடைய வைட்டல் சக்தி இன்க்ரீஸ் ஆகும். இது வயகரா மாதிரி சொல்லுவாங்க. இது வந்து நம்முடைய உடல் எதிர்ப்பு சக்திக்கு வந்து முக்கியமானது. அதுக்கு அடுத்து வந்து அமுக்ரா கிழங்குன்னு சொல்லுவாங்க, அமுக்ரா வேர். அதுவும் வந்து நமக்கு ரொம்ப உடல் ஆரோக்கியத்துக்கு கொடுக்கும். இது 18 விதமான நோய்களுக்கு எதிர்ப்பு சக்தி கொடுக்கும். இது ஆண்கள் பெண்கள் இரண்டு பேருக்குமே சமமாக செயல்படும். குறிப்பாக பெண்களுக்கு வந்து மாதவிடாய் சம்மந்தப்பட்ட நோய்கள்லேருந்து ஆரம்பித்து எல்லாத்தையுமே சரி பண்ணும். ஆண்களுக்கு வந்து அதிக வைட்டல் சக்தி, எதிர்ப்பு சக்தி, ஆன்டி ஆக்சிடெண்ட் எல்லாமே செய்யப்படும். மூணாவதாக சொல்கிற மூலிகை வந்து சீந்தில் கொடி, கிலோயின்னு சொல்லுவாங்க இங்கிலீஷில். அதையும் நம்ம வந்து அளவு வந்து திரும்ப திரும்ப மனசில் ஒரு விஷயங்கள்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க, வச்சுக்கணும். நாம் அளவு வந்து எப்பயுமே வந்து குறைந்த அளவு எடுக்க வேண்டும், அப்போ தான் வந்து நிறைந்த பலன் கிடைக்கும். ஏன்னா நமக்கு நோய் எதிர்ப்பு சக்திக்கு தேவையான அந்த அளவு கெமிக்கல் வந்து ரொம்ப கம்மி. ஸோ இந்த மூன்று மூலிகைகள், தண்ணீர் விட்டான் கிழங்கு, அமுக்ரா, சீந்தில் கொடி. சீந்தல் கொடிங்கிறது வந்து டினோஸ்போரா காடிஃபோலியா. இது சித்த வைத்திய கடையில் வாங்கி ஒரு குறிப்பிட்ட நாட்களுக்கு எடுத்துக்கணும், எதிர்ப்பு சக்தி வரும். எப்பெல்லாம் தேவையாக அப்போ எடுத்துக்கலாம். தினசரி எடுக்கிறதா இருந்தால் ரொம்ப குறைந்த அளவு எடுக்கணும். வாரத்துக்கு ஒரு நாளோ இல்லை மாதத்துக்கு மூணு நாளோ எடுத்தால் கொஞ்சம் ஒரு ஐஸ்கிரீம் அரை ஐஸ்கிரீம் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கலாம் போட்டு வாழ்க வளமுடன்.